தி ஃபைனல் கட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த எபிசோட்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக புகழ் பெற்ற அமெரிக்கன் டைரக்டரான குவென்டின் டாரண்டினோவுடைய த ஃபைனல் கட் லிஸ்டோடைய பெஸ்ட் டாப் ஃபைவ் ஃபிலிம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இவருடைய சினிமா கெரியர்ல, இவரோட சினிமா ஸ்டைல எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேரியஸான ஜானர்ல, டிஃப்ரெண்டான எடிட்டிங் டெக்னிக்கல்ல, டிஃப்ரெண்டான சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அழகான தரமான படங்களை வந்து எடுத்திருப்பாரு. இவருடைய முக்காவாசி படங்களை வந்து வயலன்ஸை வந்து தெரிக்க தெரிக்க வந்து விட்டு எடுத்திருப்பாரு. ரொம்பவே வந்து மாஸ்டர்னே சொல்லலாம் அதில் இவரை. நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலகத்திலே வந்து நிறைய டைரக்டர்கள் வந்து இவருடைய படங்களை வந்து இன்ஸ்பைரிங்காக எடுத்து நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தமிழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இவரோட படங்களை வந்து இன்ஸ்பயர் ஆகி தமிழில் வந்து படங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992 ரிலீஸ் ஆன ரிசர்வர் டாக்ஸ். அவருடைய கெரியரில் டெபியூட்டான ஃபஸ்ட்டு லென்த் படம்னே சொல்லலாம், அவரோட ஃப்யூச்சர் படம்னே சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு படம் தான் அவரோட கெரியர்லேயும் வந்து ஃபஸ்ட்டு படமாக இருந்துட்டு வருது. இவர் வந்து ஒரு நியோ நாயர் கிரைமை வந்து 1992, அதுவும் டெபியூட்டன் ஒரு டேரக்டராக வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிருப்பாரு. வேற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு வந்து சூப்பராகவே வந்து எடுத்து வச்சிருப்பாரு. அந்த காலகட்டத்துக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து புதுசாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி படங்கள் வந்து வர்றது வந்து இவருடைய அந்த பிள்ளையா சொல்லி தான் காரணமாகவே இருந்திருக்கு. லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கோ அன்சைன். ஜாங்கோ அன்சைன் வந்து 2012 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் வந்து ரொம்பவே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் ரொம்ப ஸ்டைலான சூப்பரான படம்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து கேமியரோலாக வந்து லியோனோ டிகாப்ரியோ வந்து பண்ணியிருப்பார். ஒரு வில்லனாக ஒரு சூப்பராக வந்து பண்ணியிருப்பார். வெஸ்டர்ன் ஸ்டைலில் வித்தியாசமான சினிமோகிராஃபி வந்து இந்த படத்தில் வந்து திணிச்சு சூப்பராகவே வந்து வச்சுருப்பார். அழகாக இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமும் சரி, ஒவ்வொரு கதைகளும் சரி. ஸ்க்ரீன் பிளே முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி வந்து செஞ்சு வச்சிருப்பாரு. காலத்தால் அழிக்க முடியாத படங்கள் வரிசையில் இந்த ஜாங்கோ அன்சைன் கண்டிப்பாக இருக்கும். நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து இந்த படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய சீன்ஸும் நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து எடுத்து அவங்க படத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம் ஜாங்கோ அன்சைன். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2003 ரிலீஸ் ஆன கில் பில் அப்படின்ற படம் தான் சொல்லுவாங்க. இந்த படம் என்ன ஜானரில் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்ஷல் ஆர்ட் அதை வச்சு வந்து எடுத்திருக்காரு. ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு மெனக்கெட்டு புதுவிதமான ஜானரை வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாரு. சினிமாக்களில் வந்து இந்த மாதிரி புதுவிதமான ஜானரில் புதுவிதமான படங்கள் வர்றது வந்து ரொம்பவே வந்து அப்போதைக்கு வந்து அரிதாக இருந்தது. அதை வந்து இவர் வந்து நேர்த்தியாக சூப்பராகவே வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ரத்தம் தெரிக்க தெரிக்க இந்த படத்தில் வந்து வெட்டி சாய்ச்சிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்குமே இன்றைக்கி 2024 இன்றைக்கு வரைக்குமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு படம் வந்து இருந்துட்டு இருக்கு. லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்கக்கூடிய படம் பல்ப் ஃபிக்ஷன். பல்ப் ஃபிக்ஷன் வந்து இப்போவே வந்து நிறைய பேரால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படம், நிறைய பேருடைய ஃபேவரட் படத்தில் வந்து இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். 1994 வந்து இந்த சம்பவத்தை வந்து பண்ணியிருப்பார். எக்ஸ்ட்ராடினரியான ஸ்டைலில் வந்து இந்த படம் வந்து எடுத்து வச்சிருப்பார். ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் இவரே வந்து பண்ணியிருப்பார். ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து செம்மையாக வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார். வேற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சு வச்சிருப்பாரு. வித்தியாசமான கதைகளத்தில் வித்தியாசமான ஸ்க்ரீன் ப்ளேவில் வந்து அழகாக மூவ் பண்ணி தினசாக சூப்பராக எடுத்து முடிச்சிருப்பார். இப்போயும் வந்து நிறைய பேர் டிஷர்ட் போட்டு சுற்றிட்டு இருக்கிற அளவுக்கு வந்து இந்த படம் வந்து சூப்பரான உலகம் முழுக்க வந்து ஃபேமஸான படம்னே சொல்லலாம். லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்டான ஜானர். உலக சினிமாவில் நிறைய வார் படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இவரும் வந்து அந்த வார் படத்தில் வந்து தொட்டிருப்பார். இன்க்ளோரியஸ் பாஸ்டர் அப்படின்ற படத்தை வந்து எடுத்து வச்சிருப்பார் 2009. இது வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சூப்பரான செம்மையான படம் தான் இதுவும். ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்ம ஃபைனல் கட் லிஸ்ட்டோடைய லிஸ்ட்டு. ஆனால் நிறைய படங்கள் வந்து அவர் டிஃப்ரெண்ட்டான ஜானரில் எடுத்து வச்சு குவிச்சு வச்சிருப்பார். க்ரைமாக இருக்கட்டும், த்ரில்லராக இருக்கட்டும், மார்ஷியல் ஆர்ட்ஸு, ரோட் ஆக்ஷனு, வெஸ்டர்னு, வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம். நிறைய படங்கள் வந்து எடுத்து வச்சு குவிச்சிட்டு இருக்காரு. த ஏர்ஃபுல் எயிட் அப்படின்ற வெஸ்டர்ன் படம்லாம் வேற மாதிரி இருக்கும். டெத் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு படம் இருக்கும், செம்மையான ஆக்ஷன் பேக்கேஜ் படம் தான் அது. க்ரைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாக்கி ப்ரௌன் அப்படின்ற படம்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். நிறைய படங்கள் இருக்குது. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் இன்னொரு டைரக்டருடைய பெஸ்ட் படங்களை வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.